வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருண்டை குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு கழுவி தண்ணியில் ஊற வைக்கணும். கடலைப்பருப்போடு சேர்த்து 4 காஞ்சி மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே சேர்ந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தா கடலைப்பருப்பு நல்லா ஊறியிருக்கு. இதுலேருந்து தண்ணி எடுத்துட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைக்கணும். ரொம்ப மையம் அரைக்க தேவையில்லை, ஒரு அளவுக்கு அரைச்சா போகும். கடலைப்பருப்பு மாவு அரைச்சாச்சு, இது தனியாக எடுத்து ஒரு போலில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது கடாயில் எண்ணெயை ஊற்றி இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் போட்டு கடுகு பொறிச்ச உடனே பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆன உடனே இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக நறுக்கின தக்காளி 2, இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினோடனே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசஞ்ச உடனே இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். பத்து நிமிஷம் கழித்து வறுத்து வச்ச உருண்டையை அதில் சேர்த்து இன்னொரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு தயாராக இருக்குது. இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஒரு டிஷ், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் ரைஸ் இல்லைனா இட்லி தோசை வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.